MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். குழந்தையை கடத்தி விட்டதாக கோயம்புத்தூர்ல வடநாட்டை சார்ந்த 5 பேரை சூலூர் காவல்துறை கைது செய்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வேகமாக பரவியது. பல்வேறு யூடியூப் தளங்கள்லையும் அந்த செய்தி குறித்து பேசியிருந்தாங்க. வடநாட்டை சார்ந்த ஒரு 500 பேர் கொண்ட கும்பல் தமிழ்நாடு முழுமைக்கும் இறங்கியிருக்காங்க. 5 வயதிலிருந்து 8 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை டார்கெட் பண்ணி இவங்க கடத்திட்டு போகிறாங்க. இந்த குழந்தைகளுடைய உறுப்புகளை, ஆர்கான்களை திருடுவதற்கும் பிச்சை எடுக்க வைப்பதற்கும் இந்த குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதற்கும் இவங்க கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்தது. இந்த செய்தியை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக மறுத்திருந்தாங்க. அப்படி ஒரு பேசப்படுவது வதந்தி, அப்படிலாம் இல்லை, இது வாட்ஸ்அப் வதந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் அப்பநாயக்கம்பட்டி அப்படிங்கிற பதில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய எதிர்ப்புறம் ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய மகேஷ்குமார், அஞ்சலி தேவி, கணவன் மனைவி, பீகாரை சார்ந்தவர்கள், வடநாட்டுக்காரங்க, இந்த ரெண்டு பேரையும் காவல்துறை கைது செய்கிறாங்க. இவங்களை விசாரித்த பிறகு அந்த அஞ்சலி தேவியுடைய தகை சகோதரி மேகா தேவி, அதே போல் அவங்களோட தாயார், இந்த ரெண்டு பேரையும் காவல்துறை கைது செய்கிறது. தனிப்படை போட்டு விசாரிக்கிறாங்க. அதன் பின்னணியில் திம்மநாயக்கம் பாளையம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த விஜயன் என்பவரையும் காவல்துறை கைது செய்கிறது. இதுவரைக்கும் 5 பேரை கைது செய்கிறது. எதற்காக அப்படின்னா, இந்த விஜயன் என்பவருக்கு திருமணமாகி 17 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. அப்போது ஏதோ ஒரு தகவல் கிடச்சி இந்த மாதிரி இவங்க வந்து குழந்தையை விற்கிறாங்க. யார், அப்பநாயக்கம்பட்டி பகுதியில் கூடிய இந்த மகேஷ்குமாரும் அஞ்சலி தேவியும் சேர்ந்து குழந்தையை விற்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அடிப்படையில் இவங்க அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்க பீகாரில் இருந்து வந்தவர்கள். ஒரு 15 நாட்களே ஆன குழந்தையை, பிறந்து 15 நாட்களே ஆன குழந்தையை 2.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த விஜயன்ட்ட வச்சுருக்காங்க. 1,70,000 ரூபா பணம் கொடுத்துட்றாரு, இன்னும் 80,000 பணம் கொடுக்கணும். இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து, 17 வருஷமாக குழந்தை இல்லை, திடீர்னு வீட்டை குழந்தை சத்தம் கேட்குது, எப்படி வந்துச்சு, குழந்தை வேறு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டு குழந்தை மாதிரி தெரில அப்படின்னொன்னே, அவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு. உடனடியாக அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. விஜயனை விசாரித்த பிறகு அப்படியே செயின் பிடிச்சி போய் அந்த அப்பநாயக்கம்பட்டி இருக்கக்கூடிய மகேஷ்குமாரையும் அஞ்சலி தேவியும் கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தனிப்படை அமைக்கப்படுகிறது. தனிப்படை நேராக பீகார் செல்கிறது. பீகாரில் போயிட்டு பூனம் தேவி, மேகா தேவி அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரையும், அவருடைய தாயாரையும் தங்கச்சி ரெண்டு பேரும் கைது பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீகாரில் இருந்து பிறந்து 15 நாட்கள் ஆன ஒரு பெண் குழந்தைய 1,500 ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்காங்க. 1,500 ரூபாய்க்கு ஒரு இன்றைக்கி ஒரு நாய்க்குட்டியோட விலை கூட நீங்கள் 15,000 to 25,000 ரூபா. பச்சை பிள்ளைய 1,500 ரூபாய்க்கு வறுமையில் வாடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்காங்க, இந்த 3வது குழந்தை பிறந்திருக்கு, அதெல்லாம் வறுமையில் வாடிருக்காங்க. 1,500 ரூபாய்க்கு குழந்தையை விற்கிறாங்கன்னா அது எவ்வளோ வறுமையில் வாடிக்கணும், உண்மையிலே அவங்க குழந்தையை விற்றாங்களா இல்லை இந்த 2 மூதியும் சேர்ந்து களவாண்டு வந்துச்சா அப்படிங்கிறது காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வாங்கிட்டு தான் வந்தோம், இது வரைக்கும் ஒப்புதல் வாக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1,500 ரூபாய்க்கு குழந்தையை வாங்கிட்டு வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அப்போ இது போல் இவங்க இந்த ஒரு குழந்தை மட்டும்தான் விற்கப்பட்டதா இந்த பின்னணி பார்த்தா பெரிய அதிர்ச்சி காவல்துறைக்கு காத்திருந்துருக்கிறது. இவர்கள் இதை தொடர்ச்சியான வாடிக்கையான ஒரு தொழில் போல் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னொரு 10 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவை சார்ந்த ஒரு லாரி ஓட்டுநருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆண் குழந்தை விற்றுருக்காங்க. அப்போ ஆண் குழந்தை ரேட்டு 5 லட்சம், பெண் குழந்தையின் ரேட்டு வந்து 2.5 லட்சம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி பல குழந்தைகளை இந்த கும்பல் வித்திருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிக்கிறது. ஒரு கடந்த May 25 சென்னையில் ஒரு வடரம் பீகார், இதே பீகாரை சார்ந்த ரெண்டு பேர், கணவன் மனைவி, தன்னுடைய குழந்தைய வச்சுட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்து தொடர்வண்டிக்காக ட்ரெயினுக்காக காத்திருக்காங்க. திடீர்னு கண்ணியமைக்கும் நேரத்தில் ஒருத்தர் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். என்ன எழுந்து தெளிப்பா விசாரித்து பார்த்தா அவனும் வடநாட்டை சார்ந்தவன், இந்த குழந்தைய கொண்டு போய் விற்பதற்கு கடத்திட்டு போனான். 2 வயசு குழந்தைய கடத்தி தூக்கிட்டு ஓடிட்டான். அதே போல் ஒரு 53 குழந்தைகள் பீகார்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை கடந்த 2023 ஒரு 4 பேரை கைது பண்ணாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுமைக்குமே இப்படி 50க்கும் மேற்பட்ட கும்பல்கள் இறங்கி இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியது. இவர்களுடைய நோக்கம் வந்து குழந்தைகளை டார்கெட் பண்ணி கடத்துறது, அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள் கடத்துறது.
பேச தெரியாத, அதாவது மழலை மொழி பேசக்கூடிய, விளையாடி கொண்டிருக்கூடிய, அப்பா அம்மாவை ஐண்டிஃபை பண்ணாத, யார் கேட்டால் நீ எந்த ஊர் யார் என்ன விவரம் அப்படின்னு சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத குழந்தைகளை டார்கெட் பண்ணி இந்த கும்பல் கடத்துகிறது என்கிற செய்தி இப்போது வெளிவந்திருக்கிறது. உண்மையிலே கேட்குற போது நமக்கு ஒரு பதபதைப்பு வருகிறது. நமக்கு வீட்லேயும் குழந்தைகள் இருக்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட குழந்தைகள் இருக்கிறது, நண்பர்கள் கிட்ட குழந்தைகள் இருக்கிறது, சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறது. இவர்கள் கடத்தி கொண்டு போய் என்ன செய்வாங்க, எப்படி இதை தேடி பிடிப்பது, இவருடைய இந்த ஆர்கனைசேஷனுடைய பின்னணியில் யார் இருக்கிறதா, இது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு. ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு குழந்தைய வாங்கிட்டு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான்னா அவனுக்கு எந்த குழந்தையை பற்றி அக்கறை இருக்கும், என்ன தெரியும், அவனுடைய நோக்கம் என்ன. அப்போ இந்த ஒரு 2 லட்சம் கொடுத்தா குழந்தை விற்கிறான், கூட 5 லட்சம் கொடுத்தா, இன்னொரு 10 லட்சம் கொடுத்தா அவன் குழந்தை என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த குழந்தைகளை உறுப்பை திருடி இருப்பதை நம்ம படத்தில் பார்க்குறோம். குழந்தையை கொண்டு போய் குழந்தைகளை அறுத்து அந்த ஆர்கானில் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அதே போல் குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவான்னு படத்தில் பார்க்குற பொழுது நமக்கு ஒரு பதப்பதைப்பு வருகிறது. அதை நிஜத்தில் ஒரு கும்பல் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை இதில் ஏற்கனவே ஒரு கூடுதல் அக்கறை எடுத்துக்காத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் கூடுதலாக இன்னும் அக்கறை எடுக்கணும். இந்த வடநாட்டிலிருந்து வருகிறவர்கள் உண்மையிலேயே எதற்காக வர்றாங்க, அவங்க தொழில் செய்ய தான் வரானா, இல்லை குழந்தைகளை கடத்த வரானா, இல்லை போதைப் பொருள் விற்க வரானா, இல்லை வேறு என்ன நோக்கத்துக்காக வர்றான். ஏன்னா இங்கே வர்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தொழிலை கையில் வச்சுக்கிறான். ஒன்று பெட்ஷீட் விற்கிறான், இல்லை பானிபூரி விற்கிறான், இல்லை ஒரு பஞ்சு மில்லில் வேலை பார்க்குறான், இல்லை வந்து ஒரு கட்டட தொழிலாக வேலை பார்க்குறான், இல்லை ஹோட்டலில் வேலை பார்க்குறான். ஆனால் பின்னணியில் அவன் இன்னொரு வேலை பார்க்குறான். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழர்கள் கர்நாடகாவுக்கு போகிறாங்க, ஆந்திரா போகிறாங்க, கேரளா போகிறாங்க, மகாராஷ்டிரா போகிறாங்க. போனால் ஒரு வேலைக்காக மட்டும்தான் போகிறாங்க. ஹோட்டல் வேலைக்கு போனால் அந்த வேலை தான் டார்கெட்டு, ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனால் அந்த வேலை தான் டார்கெட்டு, ஒரு டீ கடை போட போனால் டீ கடை போடுறது தான் டார்கெட்டு. மும்பையில் இட்லி விற்பாங்க, வடை விற்பாங்க தமிழர்கள் ஒரு காலத்தில். அந்த வேலைக்கு போனால் அந்த வேலை மட்டும் தான் பார்ப்பான். காலையில் பேப்பர் போடுவான், இல்லை வடை விற்பான், இட்லி போடுவாங்க, அது மாதிரி வேலைக்கு விற்பாங்க. ஆனால் இவன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்கங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக நம்ம வைக்கிறோம் ஆதாரப்பூர்வமாக. இப்போ நீங்கள் இந்த அம்மன் இந்த திம்மநாயக்கம் பாலத்தில் நடந்து போகும்போது ஒரு எவிடென்ஸ், ஒரு சான்று. இது போல தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் எத்தனை குழந்தைகளை வித்திருப்பான், வாங்கியிருப்பான், கடத்தியிருப்பான். வெளிப்படையாக அடித்து சொல்ல முடியும், ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். சென்னையில் குறைந்தபட்சம் ஒரு 800 ஸ்பார்க்கு, குறைந்தபட்சம், அதாவது ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் அப்படிங்கிற பேரில் 800க்கும் மேற்பட்ட. நீங்கள் வந்து சென்னையுடைய பார்டரில் ஆரம்பித்து ஈசிஆர் வரைக்கும் போனீங்கன்னா அங்கங்கே இருக்கும் ஒரு பெரிய செட்டப்லால ஒரு மொத்தமே வந்து ஒரு சின்ன அலுவலகம் நடத்தக்கூடிய இடவுக்கான அறை தான். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஸ்பா வச்சுருக்காங்க. அந்த ஸ்பா அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் விபச்சாரம் நடைபெறுகிறது. 1000 ரூபாய் ஆரம்பித்து 10000 ரூபாய் வரைக்குமாக மசாஜ் சென்டர் என்ற பெயரில், அதுவும் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர், கேரளா ஆயுர்வேதிக் சென்டர், பாரம்பரிய மசாஜ் சென்டர் அப்படிங்கிற பேரில். உண்மையிலே கேரளா ஆயுர்வேதிக் மசாஜுங்கிறது பியூராக இருக்குது, அதே போல் ஆயுர்வேதிக் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஃபேக்காக இருக்கிறது 99% ஃபேக், முழுக்க முழுக்க ப்ராஸ்டியூஷன் நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தா ஏதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியோ எவனோ இருப்பான். அதில் இருக்கிறது அத்தனை பேரும் வடநாட்டை சார்ந்த பெண்கள், 90% வடநாட்டை சேர்ந்த பெண்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களும் கேரளா பெண்களும் மற்ற பெண்களும் அதில் பயன்படுத்தப்படுறாங்க. முழுக்க வடநாட்டு பெண்கள் இங்கே விபச்சாரத்துக்கு பயன்படுத்தப்படுறாங்க. ஒரு பெரிய விபச்சாரம் திறந்த வெளியில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை மாற்றி போடுற அளவுக்கான ஒரு கேடுகட்ட நிலைமை போய்கொண்டிருக்கிறது இந்த வடநாட்டு கும்பலால். ஏன்னா இவன் எதுக்கு வரான்னு தெரியாது, என்ன தொழிலுக்கு வரான்னு தெரியாது, யார் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். தமிழக காவல்துறை திணறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கஞ்சாவை கண்டுபிடிப்பதில் இப்போ நீங்கள் காவல்துறையிலையும் போதையை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் இந்த போதைப் பொருள் எப்படி கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் விமானத்தை வந்தால் ஒரு 10 விமானம் தான் வருது, கண்டுபிடிச்சிடலாம். சாலையில் வர்றாங்க, அங்கங்கே சுங்க சாவடிகள் இருக்குது, ஒரு சஸ்பீசியஸாக ஒரு கார் வருது அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தொடர்வண்டிகளில் ஒரு நாளைக்கு 5000 பேர் 10000 பேர் வர்றான், அத்தனை பேர் இவங்க வந்து செக் பண்ணுறதில்ல. டிக்கெட் டிடிஆரே டிக்கெட் இருக்கா டிக்கெட் இல்லையாங்கன்னு கூட பாதி பேர் செக் பண்ணுறது கிடையாது. இவன் தமிழ்நாட்டுக்கு வர வடநாட்டுக்காரன் பாதி பேர் டிக்கெட் இருக்கிறதில்ல. டிக்கெட் எடுக்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்படியும் பிழைச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனால் டிக்கெட் எடுக்காமல் தான் வர்றான். வர்றவன் அத்தனை பேரில் வர்றவன்ல தொழிலுக்காக வரவன் இருக்கான், வேலைக்காக வரவன் இருக்கான், உண்மையிலே பிழைக்குன்னு வரவன் இருக்கான், உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றணுமையா அப்படின்னு வர்றவனும் இருக்கான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக கஞ்சாவை கடத்தி கொண்டு, கஞ்சா மட்டும் கிடையாது, எல்எஸ்டி
ஸ்னேக் பைட்டு சொன்னால் ஆச்சரியமாக இருந்தது. 25,000 ஆயா ஒரு குட்டி பாம்பு ஒரு ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. அது இருக்கிறதுலே ராஜ போதையாம், நாக்கை நீட்டினா பாம்பு தன் நாக்கை வச்சு ஒரு போடு போடுமா, அப்படி போட்டோன்னே இருக்கு இருக்குன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு சுற்றுவானா. அவன் என்ன போதை அடிச்சுக்கா, ஸ்மெல் இருக்காது, கண் சிவக்காது, பக்கத்தில் போனாலும் எதுவும் தெரியாது. ஆனால் அவன் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பான், அப்படியே இருப்பாங்க. அப்போ இதை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரது யாருன்னு கேட்டிங்கன்னா வடநாட்டு கும்பல். இந்த கஞ்சாவை, இந்த எல்எஸ்டி போன்ற ஸ்டாம்பை, ஸ்னேக் போயிட்டு எல்எஸ்டி பயன்படுத்துகிற பசங்க சிறையில் இருந்தாங்க. அவன்கிட்ட கேட்டேன், என்னடா என்னடா அது எல்எஸ்டி சாப்பிட்னா அவ்வளோ தானே இருக்கும்னே, ஒரு சீட் இருக்கும்னே, அதில் வந்து ஒரு 20-30 இருக்கும்னே, இல்லை 1 இருக்கும்னே, அது 1,000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கண்ணே, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னே. பெரும்பாலும் வடநாட்டுக்காரங்க தானே இதை வந்து விற்கிறாங்க அப்படின்னு, இது போட்டு அடி ஒரு ஒட்டு ஒட்டி விட்டுருவாங்களாம். ஒட்டுனா அப்படி ஒரு 3 நேரத்துக்கு கிரு 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 கிருன்னு இருக்குமா, அது என்ன தானே செய்யும், என்ன தானே அப்படி போதையாக இருக்கும் கேட்டால், ஆனால் இந்த பெட்ஷீட்டில் இருக்கிற அந்த பூ இருக்கலான பூ, அந்த பூ நம்மகிட்ட பேசும்னே. அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போனே அந்த சிக்னல் இருக்கானே, அது அப்படி கண்ணுக்கு ஏ சிக்னல் கண்ணுக்கு முன்னாடியா ஆக்சிடென்ட் ஆயிருமாடா, அதெல்லாம் ஆகாதுன்னு. அப்படி கார் வந்து அப்படி நம்ம வந்து சாதாரண அம்பாஸ்டர் காரில் போனால் கூட ஆடி கார் ஓட்ட மாதிரி ஃபீல் இருக்கும்னா, அடங்கு ஐயால 5,000 ரூபாய் அதை வாங்கி நடு நாக்கில் நக்கி போதையில கிரக விட்டு கிரகத்தாவாம் போது. ஒட்டுமொத்தமான நரம்பு மண்டலமும் பாதிக்கப்பட்டு 25 இளைஞன் 50 கிழவனாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இது போன்ற போதைப் பொருட்களால். அப்போ சிக்னல் பேசும், அம்பாஸ்டர் காரா ஆடிக்காரா தெரியும், பெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய பூ வந்து நம்மகிட்ட பேசும், எல்லாருக்கும் போதைக்கு பயன்படுத்துகிறான், அதை வந்து வேறு பெண்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துகிறான், தன்னுடைய இச்சைகளுக்கு பயன்படுத்துகிறான், எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது, எல்லாம் சவுக்கு சக்கர மாதிரியே தெரியறதுக்கு அது பயன்படுத்தா, ஆனால் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மொத்த வாழ்க்கையும் நாசமாக போயிடும், குட்டிச்சுவராக போயிடும், நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு எதுவும் இயங்காது, மொத்தமும் செத்துரும், எல்லாம் தொங்கிரும். அப்போ அப்படிப்பட்ட போதையை விற்கக்கூடிய வடநாட்டு கும்பல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் நுழைந்திருக்கிறது. அவனுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இல்லை, அவன் தமிழ்நாட்டை வந்து ஒரு சிங்கப்பூராக பார்க்குறான், தமிழ்நாடு வந்து ஒரு மலேசியா, ஒரு அமெரிக்கா, ஒரு லண்டன் போல் பார்க்குறான். ஏன்னா அவன் ஊரில் பெரிய படிப்பு இல்லை, பெரிய அடிப்படை கட்டமைப்பு இல்லை, பெரிய வசதி இல்லை. 2,000 ரூபா 3,000 ரூபா அங்கே சம்பாதிக்கிறது பெரிய விஷயம், இங்கே 10,000 ரூபா ஒரு வேலை கிடைச்சா அவனுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இளைஞர் வரான், வர்றவன் வந்து வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே திருப்பூரில் கம்ஃபர்ட் இன் அந்த ஹோட்டல் இருக்குது, அது சொல்கிறல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு தேநீர் ரகம், தேநீர் குடிப்பதற்காக நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் போயிருக்கேன், தேநீர் குடிச்சிட்டு இருக்கேன். அப்போது வரிசையாக ஆணும் பெண்ணும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அங்கே அங்கே இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, சண்முக அண்ணன்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணன் என்னென்ன இந்த மாதிரி என்ன ஒரு மணி நேரத்தில் ஒரு 30-40 ஆணும் பொண்ணு சின்ன சின்ன பசங்க எல்லாமே ஒரு 18-19 இருக்கும் போகிறாங்கன்னு கேட்டால், அது விடுப்பா அது விட வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்கன்னாரு. திருப்பி ஒரு டீ குடிச்சு முடிச்சுட்டு கேட்கும்போது அந்த டீ குடிக்கிற கேப்புக்குள்ளேயே ஒரு 15 நிறைய பேர் போகிறான். அப்புறம் காரில் இருக்கப்புறம் அண்ணன் சொல்கிறாரு, இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து கம்பெனியில் லீவு, பனியன் கம்பெனி. அப்போ இந்த பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ஹோட்டலில் கம்ஃபர்ட் இன் அப்படிங்கிற ஹோட்டலில் 1 1,000 ரூபாய் இந்த பெண்களை வந்து காசு கொடுத்தோ இல்லை வந்து வேற ஏதோ பண்ணியோ கூப்பிட்டு வரான். முழுக்க முழுக்க வட இந்திய பெண்கள், வட இந்திய இளைஞர்கள் அப்படியே கூப்பிட்டு வந்து அங்கே ஒட்டு மொத்தமாக அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பொண்ணு, காதலிக்கிற பெண்ணோ இல்லை கணவன் மனைவியோ கிடையாது, அவங்களுக்குன்னு அறை இருக்குது காதல் குடும்பத்துக்கு. ஆனால் இவன் வந்து வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், வெவ்வேறு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் இங்கே வந்து 1,000 ரூபாய்க்கு 1 ஒரு மிகப்பெரிய விபச்சாரம் போல் நடக்கிறது திருப்பூரில். திருப்பூரில் போனால் 65 இன்றைக்கி திருப்பூர் வட மாநிலத்த இளைஞர்களுடைய கட்டுப்பாட்டை போயிடுச்சு. திருப்பூர் வீதிகளில் யாராவது ஒருத்தர் நடந்து போனீங்கன்னா இது உண்மையிலே திருப்பூரா இல்லை திரிபுராவா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். ஏற்கனவே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற வேலை, சாலை போடுற வேலை, மெட்ரோ ப்ராஜெக்ட்டு, உணவகங்களில், தேநீரகங்களில், எல்லா தொழிலும் வடநாடு கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, டிவி, மெடிக்கல், இது இதனுடைய ஒட்டுமொத்தமான மொத்த விற்பனை இருக்குது பாருங்கள், அது வடநாட்டுக்காரனுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. சென்னையில் வந்து ஒரு லைட் வாங்கணும், ஒரு எல்இடி வாங்கணும், ஒரு ரோடு மைக் வாங்கணும், ஒரு கேமரா வாங்கணும், ஹோல்சேல் யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரன். சினிமாவுக்கு ஃபைனான்ஸு, இன்றைக்கி சினிமா தொழில் மொத்தமாக நாசமாக போய் கிடக்கிறது, சினிமாவுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, மொத்தமும் வடநாட்டுக்காரனுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலில் 60 வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டு போயிடுச்சு. திருப்பூரில் இருக்கக்கூடிய பணி நிறுவனங்கள் 70 வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. ஈரோட்டில் மஞ்சள் விற்பனை 60 வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், சென்னை உள்ளிட்ட பெரு நகர மாநகராட்சியுடைய ஒட்டுமொத்தமான வருவாயில்
பாதிக்கு பாதி வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. திருச்சியில் பெரிய கடை வீதி என்றது, பெரிய கடை வீடுகளை உள்ளே போனால் தெரியும் எத்தனை வடவருடைய கட்டுப்பாட்டில் அந்த பகுதி போயிருக்குன்னு. பெரிய கம்மாளத்தில் இருந்து பெரிய கம்மாளத்தில் முழுக்க முழுக்க வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. சேலத்தில் வந்து வெள்ளிக்கடை பசார்னு உண்டு, வெள்ளி கொலுசு தயாரிக்க தொழிற்சாலை இருக்கிற ஏரியா, மொத்த ஆசாரிகளும் வெளியேட்டாங்க தொழிலை விட்டு, மொத்தமாக வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இந்த தமிழ்நாடா இல்லை வடவர்களுடைய நாடா என்கிற சந்தேகம் தொழில் ரீதியாக முழுமையாக மாறி இருக்கிறது. அப்படி இப்போ தொழில் செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை பார்க்குற எந்த பிரச்சனையும் இல்லை, உழைக்கிறாங்க, உழைப்பு கேட்ட ஊழியம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம். குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, உலகமயம் ஆயிடுச்சு, யார் வேணாலும் எங்கேயுமே வேலை பார்க்கலாம். ஆனால் அவர்கள் இங்கே வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதும் போதைப் பொருளை விற்பதும் இப்போது குழந்தைகளை கடத்துகிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது என் வீட்டில் நடைபெறலாம், நாளைக்கு உங்கள் வீட்டில் நடைபெறலாம், பக்கத்தில் இருக்க யாரோ வீட்டிலையும் நடைபெறலாம், அப்படி நடைபெற்றுவிடக் கூடாது என்றால் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய வடவர்களுடைய வருகை கணக்கிடப்பட வேண்டும், ஒரு நுழைவுச்சீட்டு கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தால் மட்டும்தான் தமிழர்கள் நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.